ओमेदे ब्रह्मा ओमेदे रघुम सर्वम ओमिध्ये नदनगदे आत्मवाहव्योत्सा वजेत्य श्रावयन्ते अखिलांडकोटे ब्रह्मांडनायकस्यीतुजाबाजुमेदुराजनेश्वर उद्भावनकाले वयं सर्वे मनसा वच्चा वेदोक्त मंत्र पुष्प लाज पुष्पं
மகோத்சவம் இனிதே சிறப்பான முறையே நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் மூன்றாவது நாளாக காலை அபிஷேகமும் ஆராதனையும் ஸ்தம்ப பூஜை வசந்த மண்டப பூஜை யாக பூஜை விநாயக பெருமானுக்கு யாக கும்பங்கள் அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு மிகவும் சிறப்பான முறையிலே இனிதே மதிய பூஜையினுடைய பதார்த்தம் பக்த பெருமக்களுடைய வாழ்ந்ததே எல்லா விதமான உபயகாரர்களாகிய மைதானம் குடும்பத்தினர்கள் அவர்களுடைய குடும்பம் இந்த ஆலயம் தாமித்த நாள் தொடங்கி சிவபக்தர் சங்கமாக சிவபக்தர் குடும்பமாக இந்த ஆலயத்திற்கு நிறைய தொண்டுகள் எல்லாம் செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் எல்லாம் வெல்ல அருணாசல பெருமானிய திருவருள் என்றென்றும் எப்பொழுதும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த 18 தினங்கள் காலையில் மாலையில் அபிஷேகம் ஆராதனை போன்ற வைபவங்கள் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றன. அத்தோடு இன்று மாலையில் காலை 5 மணிக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து ஆராதனையும் சம்ப பூஜை யாக பூஜை வசந்த மண்டப பூஜை போல் சுவாமி நீதிநாதரும் திருக்காட்சியும் இடம்பெறும் என அறியப்பட்டு இந்த 18 நாட்களிலே ரதோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற தேர் திருவிழாவிலே பொது உபயோகமாக நடந்து கொள்கிறது. ஆகியவர்கள் பிரபஞ்சத்திலே இருக்கின்ற இறைவன் ஆலயம் முழுவதும் இந்த பிரம்மோற்சவ காலத்திலே ஆலயத்தினுள் பறந்திருக்கின்றார். அந்த வகையிலே அனைவரும் ஆலயத்திற்குள்ளே உழைத்து விட்டால் தயவு செய்து மௌனமாக இருந்து இந்த பூஜைகளை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய உடம்பிலே நாபியிலே ஒரு சாணத்திலே கருமையம் என்று சொல்லப்படுகின்ற கருமையம் இருக்கின்றது. அந்த கருமையத்திலே ஒரு பக்கம் பாபம் ஒரு பக்கம் புண்ணியம் என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் எவ்வளவு தூரத்திற்கு நல்லதை சிந்திக்கின்றோமோ இறைவனை வழிபடுகின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு எங்களுடைய பாவத்தினுடைய தன்மை குறைந்து கொண்டே போகும். அந்த வகையிலே நாங்கள் அதன் கருமையம் என்று சொல்லப்படுவது எங்களுடைய உடம்பிலே உள்ள ரெக்கோர்ட். என்னவென்று சொன்னால் நாங்கள் சிறு வயதிலே இருந்து ஒரு பாடசாலையிலே தங்கி கேட்டால் அது இப்பொழுதும் உங்களுக்கு ஞாபகமாக இருப்பது என்று சொன்னால் அந்த கருமையம் தான். எப்பொழுதும் அந்த அதிலே உள்ள அந்த கருமையத்திலே உள்ள அலைகள் எங்களுடைய மூளைக்கு சென்று கொண்டே வந்து போய்கொண்டிருக்கும். அந்த வகையிலே நீங்கள் செய்கின்ற பாவங்கள் புண்ணியங்கள் எவ்வளவு தூரத்திற்கு புண்ணியத்தை நினைக்கின்றீர்களோ அவ்வளவு தூரத்துக்கு பாவத்தின் தன்மை குறைந்து கொண்டிருக்கும். எங்களுடைய ஆன்மா உயிரை விட்டு எங்களுடைய உடம்பை விட்டு உயிர் பிரிவதாக இருந்தால் அந்த கருமையத்திலே உள்ள அந்த ரெக்கார்ட் என்று சொல்லப்படுகின்ற கருமையமும் சேர்ந்து போகும். சித்திரவுத்தர் நாராயணன் அவர்தான் அந்த ரெக்கார்டை பார்த்து ஆராயணத்தை பாவம் செய்தது ஆராயணத்தை புண்ணியம் செய்தது என்று சொல்லி தீர்மானிக்கிறது. விஞ்ஞானத்தில் இந்த விமானத்திலே கரும்பு பண்ணி இருக்கின்றது. அது விமானம் விழுந்தா அப்படி விழுந்தான்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இது எங்களுடைய உடம்பிலேயும் கருமையம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மையம் இருக்கின்றது, ரெக்கோர்ட் இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் ஆலயத்திற்குள் பிரவேசித்தால் நீங்கள் அனைவரும் அமைதியாக இருந்து இறை தரிசனம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த மூன்றாவது நாளாகிய மதிய பூஜையிலே மைபாகம் Thank you.
காண்பவ. சொல்லுங்க.